அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற குறிப்பு எதுன்னா மூலிகைகளை பத்தியும் சித்தர்கள் பயன்படுத்திய நாட்டு மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், ஏற்படக்கூடிய துன்பத்தை மிகவும் எளிமையான முறையில் நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கு தான் இந்த குறிப்பை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூச்சு விடுவதில் சிரமம். அநேக அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா என்ற வைரஸ் தொற்றின் காரணமாக நிறைய பேருக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை எரிச்சல், தொண்டை ஒரு மாதிரி அப்படியே குத்துது, முள்ளு மாதிரி குத்துது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பார்க்க முடியுது. அந்த வைரஸாகவும் இருக்கலாம், அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் பல காரணங்களால் ஏற்படுது. குறிப்பாக நம்ம மூக்கு பக்கத்தில் சைனஸ் என்று சொல்லக்கூடிய காற்று அறைகள் இருக்குது. இந்த அறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது, அதுக்கடுத்து நோய் தொற்றுகள் தாக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்போ சொல்ல போகிற இந்த மருத்துவ குறிப்பை பயன்படுத்தினீங்கன்னா அந்த மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், தொண்டை எரிச்சல், தொண்டை குத்துற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் இருந்தெல்லாம் தீர்வுகள் மிகவும் எளிமையாக கிடைக்கும். குறிப்புகளை பார்ப்போம். 15 மில்லி துளசி இலைச்சாறு எடுத்துக்கலாம். துளசி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த துளசி இலையை எடுத்துகிட்டு நல்லா கசக்கி ஒரு 15 ml துளசி இலை சாறு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த தொண்டை எரிச்சல், மூச்சு திணறல் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 1 கிராம் பேரறத்தை பொடின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி பாலில் கலந்து நல்ல சுண்ட காய்ச்சின பாலில் 1 சிட்டிகை பேரறத்தை பொடியை கலந்து சாப்பிட்டீங்கனாலும் இந்த மூச்சு திணறல் குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆடாதொடை இலை வேர் இரண்டையும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நன்கு அதை நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு 4 பங்கு தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் இந்த ஆடாதொடை இலை வேர் இதெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சணும். சிறு தீயில வச்சு காய்ச்சும் போது 4 பங்காக இருந்த அந்த தண்ணி 1/4 பங்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி வர மாதிரி இதை சுருக்கி அதோட தேன் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் இந்த மூச்சு திணறல் குணமாகும். அதுக்கடுத்து இந்த கசகசா இருக்கு இல்லைங்களா, அந்த கசகசா பொடி 1/2 அவுன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை தேன் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். கைப்பிடி அளவு கண்டங்கத்திரி செடி இருக்கு இல்லைங்களா, கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதே செடியை அந்த இலைகள்லாம் எடுத்துக்கிட்டு 4 பங்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டேன்னா 1/4 பங்காக சுன்ற அளவுக்கு அதில் போட்டு காய்ச்சி எடுத்து வடிகட்டி சாப்பிட்டீங்கனாலும் இந்த த்ரோட் பெயின் குணமாகும். அதுக்கடுத்து பெருசீரக பொடி, சீரகம் பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெருஞ்சீரக பொடி, மிளகுத்தூள், பனங்கற்கண்டு சரியான விகிதத்தில் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து 1 ஸ்பூன் சாப்பிட்டீங்கனாலும் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு குணமாகும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் தும்பைப்பூ சாறு, தும்பைப்பூஜை எடுத்து அதை நல்ல சாறு ஆக்கிடுங்க. கசக்கினீங்கன்னா சாறு வரும். தும்பைப்பூர் சாறு 1 ஸ்பூன் எடுத்து பனங்கற்கண்டு கிடைக்குது இல்லைங்களா, அந்த பனங்கற்கண்டை சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் குணமாகும். 1/2 ஸ்பூன் தூதுவளை பொடி எடுத்துக்கோங்க, அதில் தேன் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் நல்ல குணமும் அடையும். சதகுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சதகுப்பை இலை பொடி எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு சர்க்கரையை கலந்து அதில் 1/2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கனாலும் இந்த தொண்டை வலி, த்ரோட் இன்ஃபெக்ஷன், மூச்சு திணறல் இதெல்லாம் குணமாகும்.
ஒரு 15 மில்லி கற்பூரை இலை சாறு எடுத்துக்கிண்டு அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை குடிச்சிங்கனாலும் அதை சாப்பிட்டீங்கனாலும் இந்த தொண்டை வலி குணமாகும். மணத்தக்காளி எல்லாருக்குமே தெரியும், மணக்கத்தாலியே மணத்தக்காளி செடி இலை அதோட பழங்கள் எல்லாமே மருத்துவ குணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மணத்தக்காளி வற்றல் கடையில் கிடைக்கும். 50 கிராம் மணத்தக்காளி வற்றல் வாங்கிட்டு 200 மில்லி தண்ணியை போட்டு காய்ச்சி அதில் ஒரு 50 ml சுருக்கி அதை குடிச்சிங்கனாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். திப்பிலி பொடி பனங்கற்கண்டு ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் நல்ல பலன் அளிக்கும். வெற்றிலை இருக்கு இல்லைங்களா, அந்த வெற்றிலையை வந்து சாராக்கி ஒரு 15 மில்லி சாறு எடுத்து அதோட மிளகுத்தூள் கால் பங்கு, அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கலந்து இந்த வெற்றிலை சாறு 15 மில்லி இதை ரெண்டும் சாப்பிட்டீங்கனாலும் நல்ல பலன் கொடுக்கும். சுக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த சுக்கை நல்ல கறியாக செய்துக்கணும். அடுப்பில் தணலில் காமிச்சு நல்ல கறி மாதிரி செய்துக்குங்க. செய்துக்கிட்டு அதை இடித்து நல்ல ஒரு வெந்நீர் ஒரு துணி எடுத்துகிட்டு வெந்நீரில் அப்படியே துவைச்சி ஒரு சின்ன துணி தடைக்கு போகிற 10 தான் இது, ஒரு வெந்நீரில் நல்ல சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு நல்லா அதில் முக்கி நல்லா பிழிஞ்சிட்டு உங்களுடைய நெற்றிக்கு மேலே இட்டு அந்த சுக்கு கறியாக்கிய சுக்கு பொடியை அது மேலே தூவி வச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் நெஞ்சு ஏற்படக்கூடிய துன்பங்கள் மூச்சு திணறல் இதெல்லாம் குணமாகும். அதுக்கடுத்து லவங்கம் பட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த லவங்கம் பட்டையை நீர் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மை போல் அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு நெத்தி அதுக்கடுத்து மூக்கு மேலே இதெல்லாம் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கூட இந்த பிரச்சனைகள் தீரும். அதுக்கடுத்து மிகவும் எளிமையானது சுக்கு. அந்த சுக்கு எடுத்துக்கிட்டு பால் நல்ல சுண்ட காய்ச்சின பாலில் அதை போட்டு திரும்பவும் கொஞ்சம் போல் அதாவது சுக்கை பொடி ஆக்கிக்கிட்டு முதல்ல பால் கொஞ்சம் சுண்ட காய்ச்சிக்குங்க. அதில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் மிளகு தூளை அதில் போட்டு அதை அருந்தினீங்கனாலும் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு எளிமையாக குணமாகும். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மூச்சு திணறல் நெஞ்சு குத்தல் இதெல்லாம் இருக்கும்போது எதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேன் மிளகு இந்த மிளகு தூளை எடுத்துக்கலாம், பூண்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது குளிர்ச்சியான எந்த பொருளுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து வாழைப்பழம் அதையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது, திராட்சை பழம், அதுக்கடுத்து தர்பூசணி, ஐஸ்கிரீம், ஜூஸ் இந்த மாதிரி குளிர்ச்சியான எந்த பொருளும் பருகுவதற்கு எடுக்காமல் இருந்தீங்கன்னா மேற்சொன்ன மருத்துவ குறிப்பை எடுக்கும்பொழுது சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த தொண்டையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மிகவும் எளிமையாக தீர்ந்துவிடும். இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.